அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள வி ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. ஹலோ வியூவர்ஸ், சனி பகவானின் ஆதிக்கம் நிறைந்தவர்கள்தான் இந்த மகர ராசிக்காரங்க அப்படின்னு சொல்லலாம். அதுவும் ஜென்ம சனியாக இருந்து படாத பாடுபட்டு கொண்டிருந்த உங்களுக்கு சனி பகவான் இப்போது பாத சனியாக வளம் வந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். இப்படி நவ கிரகங்கள் உங்களை படாத பாடுபடுத்தி கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் அடுத்து வரும் ஒரு வாரம், அதாவது 7 நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி அமைய போகிறது அப்படின்ற ஒரு ஜோதிட கணிப்பை தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன்னா தினசரி ராசி பலனே தங்கள் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் பல மாற்றங்களையும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் 7 நாட்கள் ஒரு வாரத்தில் ற்கான ராசி பலம் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் பல மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்க உதவும் அப்படின்னு சொல்லலாம். ஜோதிடத்தின் மூலியமாக உங்களுடைய எதிர்காலத்தில் என்ன நடக்க போகிறது அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு வாரத்திற்கான மகர ராசினருக்கான ராசி பலனை முழுமையாக தெரிஞ்சுக்கணும், அதாவது இவர்களுக்கு அதிர்ஷ்டமா இல்லை கவனமாக இருக்கணுமா, எந்த மாதிரியான வேலைகளை எப்படி செஞ்சால் நன்மை நடக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே யூகங்களின் மூலம் வெற்றிகளை காணும் அந்த மந்தனின், அதாவது சனி பகவானின் ஆதிக்கம் கொண்டவர்கள்தான் இந்த மகர ராசிக்காரங்க. அடுத்து வரும் 7 நாட்கள், அதாவது இவர்களுக்கு 30ஆம் தேதியிலிருந்து June 5ஆம் தேதி வரை இந்த குறிப்பிட்ட 7 நாட்களும் சூரியன் 4ஆம் வீட்டில் தான் செஞ்சுரிக்க போகிறாரு. புதனும் அவரோடு சேர்ந்திருக்காரு. அதனால் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு வெற்றிகரமாக அமையுங்க. ரொம்ப நாளாக வெளிநாட்டுக்கு போகணும், சுற்றுப்பயணமாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு கனவாக இருக்கலாம், அதனுடைய கனவு நனவாகும் ஒரு தருணங்கள் இந்த வாரத்தில் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கு. அதே போல் வெளியூர் பயணங்களால் அதிக நன்மை உண்டுங்க. ஆக மொத்தம் பயணங்கள் அப்படின்றது உங்களுக்கு சாதகமாக இந்த வாரம் முழுவதும் மாற இருக்கனால பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய வாய்ப்பு வந்துச்சு அப்படின்னா தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. தக்க சமயத்தில் நண்பர்களின் உதவி அப்படின்றது அரணாக மாறுங்க. இப்படிப்பட்ட நண்பர்கள் கிடைக்க நம்ம என்ன பாக்கியம் செஞ்சோமோ அப்படின்னு நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு தான் நிச்சயம் உங்களுக்கு நண்பர்களின் உதவி அமைய போகுது. சந்திரனின் பயணங்கள் சாதகமான பலனை கொடுக்கும். செவ்வாய் 3ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். எனவே முடிக்க முடியாத வேலைகளை கூட முடித்து மற்றவர்களை மூச்சு திணற வைப்பீங்க. தொழிற்சாலைகளில் துடிப்புடன் வேலை செய்வீங்க. உற்பத்தி பெருக்கத்தால் முதலாளிகள் மகிழ்ச்சி அடைந்து அதற்குண்டான ஒரு விஷயத்தை உங்களுக்கு செய்வாங்க. புதன் 5ஆம் இடத்தில் இருக்கிறார். எனவே தாராளமாக அரசு வேலைக்கான தேர்வை நீங்கள் இந்த சமயத்தில் எழுதலாம். மேற்படிப்புக்காக வெளிநாடு செல்வீங்க. குரு பகவான் 3ஆம் வீட்டில் இருக்காருங்க. எனவே சொந்த பந்தங்களிடையே சிறிய சிறிய மனக்கசப்பு அவ்வப்போது உண்டாகலாம். அதெல்லாம் நீங்கள் பெரிதுபடுத்தாமல் அமைதியாக இருந்தீங்க அப்படின்னா அது பெரிய அளவில் உங்களுக்கு பிரிவை ஏற்படுத்தாது. பணவரவு அதிகரி செலவுகள் கைமீறி போகதாங்க செய்யும். அது மகரத்துக்குனே எழுதிய விதியானு தெரியல. குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை நிச்சயம் வாங்குவீங்க. சுக்கிரன் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். காவல்துறையினர் அதிக வருமானத்தை நிச்சயம் பெறுவாங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனக்கசப்பு இப்போது மறையுங்க. வாக்குஸ்தானத்தில் சனி அமர்ந்திருக்கிறாரு. எனவே தொடர்ந்த துன்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய போகுதுங்க. கணினி துறையில் கணிசமான லாபம் கிடைக்கும். குடும்ப ஒற்றுமை அப்படின்றது உங்களுக்கு சிறப்பாகவே மாறி இருக்கு. 4ஆம் இடத்துல ராகு இருக்காருங்க. எனவே நிச்சயம் பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது. கையில் தங்குவது என்னவோ கொஞ்சம் தான் இருந்தாலும் உங்களோட சூழ்நிலையை சமாளிக்கிற அளவுக்கு பணம் இருக்குது அப்படின்றதே பெரிய விஷயந்தாங்க. ஆனால் நீங்கள் சிக்கனமாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயம் சேமிப்பை உயர்த்தலாம். அதாவது செலவு ஆடம்பரமாக இருக்குது அப்படிங்கும் போது இந்த நேரத்தில் அந்த ஆடம்பர செலவு தேவையா இல்லையா, இந்த செலவை செய்யும்போது எந்த மாதிரியான பண இருப்பு குறையும் அப்படின்றத ஒரு தடவைக்கு இரு தடவை யோசித்து திட்டமிட்டு செலவு பண்ணும்போது நிச்சயம் உங்களால் சேமிப்பை உயர்த்த முடியுங்க. கேது 10ஆம் இடத்துல தான் இருக்காரு. எனவே பெரியோர் சந்திப்பால் பெரும் பிரச்சனையிலிருந்து மீள்வீங்க. உங்களுடைய தன்னம்பிக்கை அப்படின்றது அதிகரித்து காணப்படும். அந்த தன்னம்பிக்கையினால் உங்களுடைய தனித்திறமையின் ஒரு முத்திரையை இந்த வாரம் நீங்கள் பதிச்சு காட்டுவீங்க. அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடம் அனுசரித்து போவது தான் நல்லது. குடும்பத்தில் சுப காரியங்கள், அதாவது நீங்கள் எதிர்பார்த்த சுப காரியங்களுக்கான அடித்தளத்தை இந்த வாரம் போடலாங்க. அது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நடக்கும். அதே போல் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூடுதல் பணி சுமையும் வீண் அலைச்சலும் ஏற்படுங்க. அரசியலில் உள்ளவர்கள் இக்கட்டான சூழ்நிலையை மன உறுதியுடன் சமாளித்து வெற்றியை பாய்ப்பாங்க. மாணவர்கள் படிப்பில் அக்கறை செலுத்தி தேர்ச்சி பெறுவாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரியான
பலன்கள் தான் உங்களுக்கு காத்துட்டு இருக்குங்க. அதே போல் வசீகரமாக பேசி அனைத்து வாடிக்கையாளர்களையும் கவரும் வகையில் இயற்கையாகவே அந்த குணம் உங்களிடம் இருக்குங்க. இப்போது அது கூடுதலாகவே வெளிப்படும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய தனித்திறமையை நீங்கள் முழுமையாக காட்டும் ஒரு தருணங்களை இந்த வாரம் நிச்சயம் அனுபவிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் மாற்றம் ஏற்படாதா அப்படின்ற இந்த வாழ்க்கையில் நிச்சயம் பல மாற்றங்களை சந்திக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு இப்போது வந்திருக்கு. அதுவும் ஜனன ஜாதகத்தில் கிரகங்கள் வலுவாக இருக்கும்போது இன்னும் கூடுதல் பல நன்மைகளை நீங்கள் பெறுவீங்க. இப்படி இருக்க இந்த சூழ்நிலையில், அதாவது மகரத்திற்கான பலன்களை தெரிஞ்சுக்கிட்ட இந்த நேரத்தில், மகர ராசியில் 3 நட்சத்திரக்காரங்க இருக்காங்க. அதாவது உத்திராடம் 2, 3 மற்றும் 4 பாதங்களில் பிறந்தவங்க, திருவோணம் 1, 2, 3 மற்றும் 4 பாதங்களில் பிறந்தவங்க, அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவங்க இருக்காங்க. எப்படிப்பட்ட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த வாரம் எப்படி அமைய போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாங்க. உத்திராடம் 2, 3 மற்றும் 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் தனவரவு அதிகரிக்கிறதுனால குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அதிகரிக்குங்க. நவ நாகரிக ஆடைகளை வாங்கி உடுத்தி மகிழ்வதோடு உறவுகளின் வருகையால் உள்ளமும் நிச்சயம் மகிழுங்க. புதிய வீடு பூமி வாங்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு உருவாகலாம். பிள்ளைகளிடம் நல்ல உயர்வான முன்னேற்றங்களையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். வாழ்க்கையில் முக்கிய குறிக்கோள்களை அடைய மனோதைரியமும் உடல் பலமும் முக்கியமானது அப்படின்றத உணர்ந்துக்கோங்க. புத்துணர்ச்சியுடனும் புதிய கோணத்திலும் திட்டமிடப்படும் செயல்பாடுகள் ஊக்கம் அளிப்பதோடு உற்பத்தியை பெருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அவசியமற்ற அலைச்சல் தரும் பயணங்களை மேற்கொள்ள நேரும் சிலருக்கு ஆரோக்கிய குறைவும் ஏற்படுங்க. அதே போல் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் வீட்டில் சுபமங்கல காரியங்கள் காரணமாக தாராளமான ஒரு பண செலவு உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க. பிள்ளை பேரு, புதிய தொழில் வாய்ப்புகள், லாட்டரி யோகங்கள், புண்ணியத்தல தரிசனங்கள் ஆகியவை ஏற்படும். பண விஷயத்தை பொறுத்தவரை திருப்திகரமான ஒரு வாரமாகவே இருக்குங்க. பயமும் தடைகளும் உங்கள் பெரும் முயற்சிகளுக்கு முட்டுக்கட்டை ஆவதை அனுமதிக்காதீங்க. தட்டங்கள் திறக்கப்படும். அர்த்தமற்ற பல பரீட்சைகளிலும் தலைகணம் கர்வமிக்க செயல்பாடுகளிலும் ஈடுபடாத அனைவரையும் அனுசரித்து செல்வதே நல்லது. உங்கள் பழைய அனுபவங்களின் தாக்கம் புதிய செயல்பாடு எனும் கிரீடத்தில் வைரமாகவே மின்னும் அப்படின்னு சொல்லலாங்க. அவிட்டம் 1, 2 மற்றும் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் குடும்ப சந்தோஷத்திற்கு குறைவில்லாது நிறைந்திருக்கும். தம்பதிகளுக்கிடையே அந்யூன்யமும் அதிகரிக்கலாம். சம்பாதிக்கும் திறன் மேம்பட்டு காணப்படுங்க. மிக கடினமான வேலைகளையும் தன்னம்பிக்கை காரணமாக சிறப்பாக செஞ்சு காட்டுவீங்க. பெரியோர்களின் ஆசையால் நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் வெற்றியை பெற்றுக் கொடுக்கும். சிறப்பான ஆடை அணிந்து மிடுக்காக உலா வருவீங்க. உறவுகளுடன் உயர்தர உணவுகளில் உணவறிந்து மகிழ்ச்சி அடையலாம். மிகப்பெரிய சாகசங்களை புரிந்து காட்டுவீங்க. அதிகாரிகளுடன் வீண் சச்சரவுகளை விளக்கினால் பணியில் எதிர்பார்த்த உயர்வு உங்களுக்கு கிடைக்கும். சிலருக்கு வீண் பேச்சு, வீண் அலைச்சல் மற்றும் வீண் செலவும் ஏற்படலாம். மற்றபடி கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்குங்க. 3 நட்சத்திரங்களுக்கான பலன்களை தான் தெரிஞ்சுக்கிட்டோம். அதே போல் பொதுவாகவே மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் இனிய தகவல்கள் இல்லம் தேடி வரும். சுற்றமும் நட்பும் சூழ சுபகாரிய பேச்சுகளும் நடக்குங்க. நல்ல பண்பாளர்களின் நட்பும் அன்பும் முழுமையாக கிடைக்கும். மனதில் தெய்வ பக்தி மேலிடுங்க. மனதில் நினைத்ததை நினைத்தபடியே சாதிக்கும் திறனும் உங்களுக்கு அதிகரிக்கலாம். வியாபாரிகளுக்கு வியாபாரம் ஏற்ற இறக்கமின்றி ஒரே சீராக இருக்குங்க. அண்டை வீட்டார், நண்பர்கள் மற்றும் சகோதரரால் உங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய விரிவாக்க திட்டங்களால் வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை பெருக்கி காட்டுவீங்க. நல்லோர் சேர்க்கையால் மாணவர்களுக்கு கல்வியில் நிச்சயம் தேர்ச்சி உண்டுங்க. இந்த வாரத்தை பொறுத்தவரை பொன்பொருள், ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாகவே கிடைக்கப் போகுது. சிலருக்கு உயர் ரக வாகனங்களும் கிடைக்குங்க. வீட்டில் திருமண வைபவங்களை நிச்சயம் எதிர்பார்க்கலாம். நல்ல புத்திர பாக்கியம் ஏற்படும். அரசு பதவியில் உள்ளவங்க தயவால் அனுகூலமான பலன்களை அடைவீங்க. எச்சரிக்கையுடன் செயல்பட்டு எதிரிகளின் திட்டங்களை முறியடித்தும் காட்டுவீங்க. நெருங்கிய நண்பர்களின் உதவியால் கூட்டாளிகளுக்கிடையே ஏற்பட்ட குழப்பங்கள் சரியாகும். சிலருக்கு எல்லா வசதிகளும் இன்பமும் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். இந்த வாரம் பல வகையான உயர்ந்த வாகன வசதியும் அமையுங்க. சிலருக்கு பெரிய இடத்து பெண் மனைவியாக அமல்வாள். நல்ல புத்திர பாக்கியம் ஏற்பட்டு மிகுந்த உற்சாகத்துடன் பக்தி மார்க்கத்தில் மிடுக்காக உலா வருவீங்க. தாயின் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. மங்கையரால் மன மகிழ்ச்சியும், அது மட்டும் இல்லாமல் அரசாங்கத்தால் லாபமும் ஏற்படுங்க. வீட்டு வாடகை சூழல் நிச்சயம் திருப்திகரமாக இருக்கும். ஒரு சிலருக்கு சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகமும் ஏற்படலாம். எடுத்த முயற்சிகள் யாவும் வெற்றியடைய அதிக உழைப்பு உங்களுக்கு தேவைப்படுங்க. நல்ல ஆரோக்கியம் ஏற்படும். அழகான எழில் நிறைந்த வீடும் கிடைக்கும். அரசு பதவியில் உள்ளவர்கள் உயர் அதிகாரிகளின் தயவால் பயன் பெறுவாங்க. மாணவர்கள் கல்வியில் முன்னேற மிகுந்த அக்கறையுடன் பாடங்களை படிப்பதே புத்திசாலித்தனமாகும்.
எனவே அடுத்து வரும் 7 நாட்கள், அதாவது மே 30ஆம் தேதியிலிருந்து ஜூன் 5ஆம் தேதி வரை மகர ராசினருக்கு எப்படி இருக்க போகிறது அப்படின்ற பலன் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ள தகவலாகவே அமைஞ்சிருக்கும். மேலும் இந்த தகவல்களை பற்றிய உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிவிடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.